हाय स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू सी थर्ड चैप्टर ऑफ केमिस्ट्री. ऑलरेडी टू चैप्टर्स कंप्लीट பண்ணியாச்சு. இது வந்து 6th ஸ்டாண்டர்டோட சிலபஸ். சாப்டர் நேம் வந்து செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டான்சஸ். திஸ் இஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி சிலபஸ். இந்த வீடியோவை எந்தெந்த ஸ்கூலில் வந்து என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்தந்த ஸ்கூல் பார்க்கலாம், இல்லை ஜென்ரலாக கூட பார்க்கலாம். திஸ் இஸ் நத்திங் லைக் நத்திங் ஹார்ம்ஃபுல். அஸ் வெல் அஸ் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அவங்க கூட பார்க்கலாம். வாங்க சாப்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டான்சஸ், சப்ஸ்டான்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறது, இதுதான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இது செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான். டெய்லி நம்ம வீட்டில் டெய்லி பேசிஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது. செப்பரேஷன் எப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், லைக் டீ எடுத்துக்கோங்க, அதில் வந்து டெய்லி ஃபில்டர் பண்ணிலேருந்து டீ எடுத்து டீ தூள் எடுத்து டீயை குடிப்போமா, ஸோ அது ஒரு செப்பரேஷன் தான். அதே மாதிரி ஃபில்டர் காஃபிலேருந்து ஃபில்டர் பண்ணி காஃபி தூளை வந்து எடுத்துகிட்டு காஃபியை மட்டும் குடிப்போமா. அப்புறம் இப்போ டெய்லி உங்கள் அம்மா லைக் உப்புமா பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் சாப்பாடு கொடுப்பாங்க, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சைட்லேருந்து தக்காளி, வெங்காயம், சில்லி இது எல்லாமே எடுத்துடுது, தனியாக எடுத்து வச்சுருவீங்களா ஓரத்தில், அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க நீங்கள். ஸோ இதெல்லாம் எல்லாமே என்னது, செப்பரேஷன் தான். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இருக்கிறதுனால நம்ம கையாலே எடுத்துடுறோம். இப்போ டீத்தூள் வந்து கையால் எடுக்க முடியாது, அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறோம். அப்படி தானே இந்த செப்பரேஷன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் சாப்பாடு சாப்பிடுவீங்கள்ல, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் உங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரைஸ்லேருந்து கல் இருந்தால் கையால் பொறுக்கி எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்க, பிகாஸ் தட் அந்த கல் வந்து நம்ம பாடிக்கு தேவையில்லை. ஸோ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டான்சஸ் ஆர் இம்ப்யூரிட்டிஸ் நம்ம பாடிக்கு தேவையில்லை அந்த மாதிரி திங்ஸை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், செப்பரேஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து எதுக்குன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு ஒரு திங்லேருந்து யூஸ்ஃபுல்லான திங் ரெண்டு திங் வர மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, லைக் மில்க்லேருந்து இல்லைன்னா கர்ட்லேருந்து நம்ம பட்டரை சர்ன் பண்ணி எடுப்போம். பட்டரை சர்ன் பண்ணி எடுக்கும்போது பட்டர் வந்து நம்ம ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்ற அது ஒரு திங். அதுலேருந்து ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல, அதுதான் மோர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மோரை கூட தனியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டூ திங்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரே ப்ரொடக்ட்லேருந்து ரெண்டு தனித்தனி ப்ரொடக்டாக நம்ம ஆக்குறோம். அப்படி ஆக்கும்போது ரெண்டு செப்பரேட் யூஸ்ஃபுல் திங்ஸாக மாறுது. ஸோ ஒன்றா எடுத்துக்கிறத விட ரெண்டாக அதை ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணுறோம்ல, அது ஒரு அதனால நம்ம செப்பரேட் பண்ணுறோம். தேர்ட் வந்து என்னதுன்னா, லைக் அப்பப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு திங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னொரு திங் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, பட் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், நம்மளுக்கு அது தேவையில்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட நம்ம செப்பரேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த செப்பரேஷன் வந்து ஒரு மெத்தட் இல்லை, நிறையா மெத்தட்ஸ் இருக்குது இந்த செப்பரேஷனுக்குள்ளார. வாங்க ஒரு ஒரு ஒன்று ஒன்றா என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஸோ பேசிக்கலி இந்த செப்பரேஷன் வந்து பேஸ்ட் ஆன் சைஸஸ் ஆஃப் த மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் அந்த எந்த சப்ஸ்டான்ஸை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி கூட இருக்கும், லைக் சாலிட், லிக்விட் ஆர் கேஸ், அது எந்த மேட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி இருக்கும், இல்லைனா அதோட சைஸஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஹேண்ட் பிக்கிங் நம்ம எதில் பண்ணுவோம், ஹேண்ட் பிக்கிங் உங்களால் லிக்விடில் பண்ண முடியுமா, கண்டிப்பாக இல்லை. கேஸில் பண்ண முடியுமா, இல்லை. நம்ம இது எப்போவுமே சாலிடில் தான் பண்ணுவோம். அதுவும் இது வந்து எப்படி ஈஸினா, ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் வந்து நிறையா அதில் ஹேண்ட் பிக் பண்ணுற மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் இம்பாசிபிள், அது நம்மளால் பண்ண முடியாது. இப்போ உங்கள் வீட்டில் அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஹேண்ட் பிக்கிங்னா கையால் எடுக்கிறது, கையால் எடுத்து எடுத்து போடுறது தான். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நிறையா கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது உங்கள் அம்மாவில் அது தனித்தனி பொறுக்க முடியுமா, இல்லை. அதில் கம்மியாக கல் இருக்குது, ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக அதுலேருந்து எடுத்து தேடி அவங்க எடுத்துடுவாங்க. அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால், அந்த கல்லெலாம் இருந்தால் என்ன பண்ண முடியும், முடியுமா, இல்லை முடியவே முடியாது, அது ரொம்ப கஷ்டம். முடியும், பட் இட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்.
இட்ஸ் மேக்ஸிமம் இது எப்படின்னா ஹேண்ட் பேக்கிங் மெத்தடில் என்ன ஆகும்னா அந்த சைஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் வந்து அந்த யூஸ் பண்ணுற நம்மளுக்கு தேவை இருக்கிற சைஸ் வந்து சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக பாருங்கள், ரைஸில் பாருங்கள், இல்லை பல்சஸில் பாருங்கள், அது என்ன இருக்கும்னா அந்த ஸ்டோனோட சைஸ் இல்லை அந்த டர்ட்டோட சைஸ் வந்து லைட்டாக பெருசாக இருக்கும் நம்ம ரைஸோட சைஸ்லேருந்து. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் கையால் எடுத்து போடுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன ஃபஸ்ட் மெத்தட் என்னதுன்னா ஹேண்ட் பிக்கிங். ஸோ ஹேண்ட் பிக்கிங் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் மெத்தட் வந்து என்னதுன்னா த்ரெஷிங். த்ரெஷிங்னா என்னதுன்னா லைக் நீங்கள் இந்த கிரீன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, வீட்டு ரைஸு இதெல்லாம் வந்து ரைஸ் வந்து நம்மளுக்கு ரைஸ் கிடைக்கிறதுக்கு முன்னால் அது வந்து பேடியாக இருக்கும். ஸோ அந்த பேடியிலேருந்து அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து அந்த கிரெயின்ஸை வந்து தனியாக எப்படி எடுக்க முடியும், கையால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அது ஒரு ஆளுக்கு பண்ணுறதில்ல, நம்மளை மாதிரி தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் பீப்புளுக்கு ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்மிங் பண்ணி அக்ரிகல்ச்சரில் ஃபுல்லாக இது எல்லாமே பண்ணி அவங்க வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் கிரெயின்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் தெம் அதை வந்து கையால் எடுக்கிறது. ஸோ அவங்க வந்து த்ரெஷிங் பண்ணுவாங்க. த்ரெஷிங்னா என்னதுன்னா அந்த ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு அவங்க வந்து கீழே ஏதாச்சும் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கிற இல்லை கிரவுண்டில் வந்து அவங்க வந்து பீட் பண்ணுவாங்க. அப்போ பீட் பண்ணலை என்ன ஆகுனா அந்த கிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து கொட்டிடும், கீழே கொட்டிடும். இது ஒரு ப்ராசஸ், இது பேர் வந்து த்ரெஷிங். ஸோ பீட் பண்ணி அந்த கிரெயின்ஸை வந்து லூஸ் பண்ணி அதுலேருந்து கொட்ட வைக்கிறது தான் த்ரெஷிங். இந்த த்ரெஷிங் வந்து இப்போலாம் வந்து புல்லக்ஸை வச்சு கூட பண்ணுவாங்க, ஆஸ் வெல் அஸ் இப்போலாம் வந்து நிறையா மெஷின்ஸ் வந்துருச்சு, அந்த மெஷின்ஸை வச்சு கூட இந்த த்ரெஷிங் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து மெத்தட் என்னதுன்னா வினோயிங். வினோயிங் எப்படி பண்ணுவோம்னா, வினோயிங் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு எது என்ன மாதிரி சப்ஸ்டான்ஸை வந்து வினோ பண்ண முடியும்னா, லைக் அந்த மிக்சர் வந்து ஒரு வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும், இன்னொரு வந்து கொஞ்சம் அதிக வெயிட்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த வினோயிங் பண்ண முடியும். இந்த வினோயிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹைட்டான இடத்துக்கு போயிட்டு நின்றுடுவாங்க, நின்றுட்டு அவங்க வந்து கீழே கொட்டுவாங்க. கீழே கொட்டும்போது என்ன ஆகும்னா அந்த லைட் சப்ஸ்டான்ஸ் இருக்குல்ல, அந்த லைட் மேட்டர் இருக்குல்ல, லைட் மேட்டருக்கு அது என்ன ஆகும்னா காற்றால் பறந்து போயிடும். அந்த மிக்சர்லேருந்து அந்த காற்றால் பறந்து அது வேறு இடத்துக்கு உழுவும். அதே அந்த கொஞ்சம் ஹெவியாக இருக்குல்ல, அது வந்து டேரெக்டாக கீழே போயிட்டு உழுவும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப அது வந்து செப்பரேட் ஆகிடும். இது மேக்ஸிமம் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கிரெயின்ஸ் எடுப்பாங்கள்ல, கிரெயின்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நிறையா ஹஸ்க்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹஸ்க்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட், அந்த சாடஸ்ட்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, இல்லை லீவ்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹைட்டில் போயிட்டு அந்த கிரெயின்ஸ் வந்து கீழே கொட்டுவாங்க. கொட்டும் போது அந்த விண்ட் ப்ளோ ஆகும்ல, விண்ட் ப்ளோ ஆகையில் அந்த ஹஸ்கையும் அந்த சாடஸ்ட்டு அப்புறம் அந்த லீவ்ஸை வந்து அந்த இடத்துல விழுவாமல் அது கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு விழுவும். ஸோ இந்த மாதிரி அந்த செப்பரேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்னதுன்னா சீவிங். சீவிங் வந்து நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க, லைக் இது ஒன்றும் இல்லை, ஜல்லடையை யூஸ் பண்ணி நம்ம சலிப்போம்ல, அதுதான் சீவிங்னா. இது வந்து லைக் இப்போ ஃப்ளார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ளாரில் ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு வேணும், அதில் இருக்கிற பெரிய பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அதை வந்து ஜல்லடையை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ கொஞ்சம் ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்தால் அதுக்கு வந்து கீழே வந்து வந்துடும். அதே நம்மளுக்கு தேவையில்லாத கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாக இருந்தால் அது வந்து ஜல்லடையிலேயே அப்படியே இருந்துடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது ஒரு ப்ராசஸ். இதில் வந்து லைக் ஹஸ்க் கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்ட்டிகல்ஸோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் சீவிங் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இந்த சீவிங் மெத்தட் வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் பார்த்துருப்பீங்க, லைக் அவங்களும் ஜல்லடை வச்சு அந்த சாண்டை வந்து நல்லா சலிப்பாங்க. சலிக்கும் போது அவங்க ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு பார்க்கலாம்.
செப்பரேஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து லைக் செடிமெண்டேஷன், டீகன்டேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். இது மூணு மெத்தட் பார்க்க போகிறோம், என்னன்னு பார்க்கலாம். இப்போ லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ் லைக் டஸ்ட் இருக்குது, சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ரைஸ்லேருந்து பல்ஸ்லேருந்து நம்ம ஹேண்ட் பிக் பண்ணி வந்து எடுக்க முடியாது, அதுக்கு ஒரு மெத்தட்னு சொன்னோம். ஸோ இப்போ ரைஸ் அண்ட் பல்சஸில் வந்து, இப்போ ரைஸ் அண்ட் பல்சஸ் இருக்குல்ல, அதில் வந்து நிறையா மூணு நாள் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து கிரெயின்லேருந்து அதை வந்து அடித்து அடித்து த்ரெஷிங் பண்ணுறோம். த்ரெஷிங் பண்ணும்போது தான் அந்த கிரெயின்ஸ்லாம் விழுவுது. அதுக்கப்புறம் அதை வந்து வினோயிங் பண்ணுறோம். வினோயிங் பண்ணதுக்கப்புறம் வந்து அதை வந்து அதை வந்து நல்லா வீட்டில் எடுத்தது வந்ததுக்கப்புறம் ஹேண்ட் பிக்கிங் பண்ணுறோம். ஸோ ஹேண்ட் பிக்கிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரைஸையும் பல்சஸையும் நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துருப்பீங்க. சாப்பாடு பண்ணுறதுக்கு முன்னால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கழுவாங்க, ரின்ஸ் பண்ணுவாங்க நல்லா வாட்டரில். வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் பண்ணுவாங்கன்னா, இப்போ ரைஸும் பல்சஸில் என்ன இருக்குன்னா, லைக் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், லைக் நம்மளுக்கே தெரியாமல் நிறையா டஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம தண்ணிக்குள்ளார போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த டர்ட் வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே மிக்ஸ் ஆகிடும். ஸோ மிக்ஸ் ஆகலை என்ன ஆகும்னா, அந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகணும்னா அந்த ரைஸ் இருக்குல்ல, அது கீழே போயிட்டு செட்டில் ஆகிடும். அப்புறம் அந்த டஸ்ட்டு, அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் அந்த வாட்டருக்குள்ளே டிசால்வ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த வாட்டரை அப்படியே ஊற்றிடுவோம், ரைஸ் வச்சுக்குவோம், திருப்பி ரைஸ் வந்து திருப்பி ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டு குக் பண்ணுவோம். அப்படி தானே பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா, செடிமெண்டேஷன். ஸோ செடிமெண்டேஷனில் என்ன ஆகும்னா, அந்த ஹெவியர் கம்போனெண்ட் இருக்குல்ல, அது வந்து கீழே போயிட்டு செட்டில் ஆகிடும். அப்புறம் அந்த லைட்டர் கம்போனெண்ட் வந்து வாட்டருக்குள்ளே டிசால்வ் ஆகிடும். ஸோ அந்த வாட்டருக்குள்ளே டிசால்வ் ஆகிட்டு அது வந்து நம்ம கீழே கொட்டிடுவோம், இல்லை அதை எடுத்துருவோம், தனியாக எடுத்துருவோம். அப்புறம் கீழே போயிட்டு செட்டில் ஆகிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து செடிமெண்டேஷன். அந்த வாட்டரில் வந்து அந்த டஸ்ட்டு வந்து டிசால்வ் ஆகுதுல்ல, ஆ ஸோ அந்த ப்ராசஸ்ஸை வந்து டீகன்டேஷன் சொல்லுவோம். ஸோ ஒரே மெத்தடில் வந்து ரெண்டு ப்ராசஸ் வருது. எது வந்து கீழே போயிட்டு செட்டில் ஆகிடுதுல, அது வந்து செடிமெண்டேஷன். எது வந்து வாட்டருக்குள்ளேயே டிசால்வ் ஆகிடுதுல, அது வந்து டீகன்டேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைக் ஒரு நம்ம டீ ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டீ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து டீயை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடத்துல வச்சிடணும்னு வச்சுக்கோங்க. வச்சா என்ன ஆகும்னா, டீ வந்து மேலேயே இருக்கும், ஆனால் அதோடய லீஃப்லாம் போயிட்டு கீழே வந்து என்ன ஆகிடும், செட்டில் ஆகிடும். ஸோ செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே ஆப்பில் வந்து டீ எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் அதுலேயே டீயோட லீவ்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, அதை வந்து எப்படி நம்ம தனியாக பண்ணுவோன்னா, ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணி அதை வந்து தனித்தனியாக அந்த டீயை தனியாக எடுக்கிறது, அப்புறம் அதோடய லீவ்ஸை வந்து தனியாக எடுக்கிறது, அந்த ப்ராசஸை வந்து ஃபில்டரேஷன்னு சொல்வோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு ஸோ நம்ம இப்போ பார்த்தாச்சு மூணு டைப்ஸும், லைக் செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன், டீகன்டேஷன், இது மூணும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா எவாப்பரேஷன். எவாப்பரேஷன்னா என்னதுன்னா, லைக் நீங்கள் ஒரு வாட்டரில் வந்து நிறையா சால்ட்டை போட்டு கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பண்ண வைங்க. ஹீட் பண்ணுறப்ப அது என்ன ஆகும்னா, அந்த இருக்கிற வாட்டர் வந்து அப்படியே வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகி அதில் வந்து அந்த கண்டெய்னரில் வந்து சால்ட் மட்டும்தான் ரிமைனிங்காக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் இவாப்பரேஷன் சொல்லுவோம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் வாட்டர் இன்டூ இட்ஸ் வேப்பர் இஸ் கால்ட் எவாப்பரேஷன். ஸோ அந்த வாட்டர்லேருந்து அந்த வேப்பருக்கு போனோடனே அதில் வந்து வாட்டரை வந்து ஹீட் பண்ணோடனே என்ன ஆகும், அது வந்து வேப்பராக மாறிடும்.
இதுதான் எவாபொரேஷன். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து லைக் நம்ம சால்ட் சாப்பிட்ற சால்ட் இருக்குல்ல, இதோட இந்த ப்ராசஸ்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த சால்ட் எடுத்துகிட்டு வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா டிக் பண்ணி, பிட்லாம் டிக் பண்ணி அதில் வந்து சீ வாட்டரை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த சீ வாட்டர் ரொம்ப நாளாக இருந்து அந்த சன்னில் வந்து ட்ரை ஆக அந்த வாட்டர்லாம் வேப்பராக மாறி அது அந்த சால்ட் இருக்குது, சால்ட் மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். அப்புறம் அந்த ரிமைனிங் சால்ட்டை வந்து இன்னும் ப்யூரிஃபை பண்ணி நம்ம டெய்லி யூஸ் காமன் சால்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அதை வந்து டெய்லி பேசிஸில். ஸோ ஒரு செப்பரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெத்தட், சில திங்ஸ்க்கு வந்து ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை வந்து இன்னும் நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் த செப்பரேஷன்ஸ். ஒரே அது வந்து நிறையா ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நிறையா செப்பரேஷன் மெத்தட்ஸ் த்ரூவாக போகும். அடுத்த மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம், அது வந்து கண்டென்சேஷன். கண்டென்சேஷன்னா என்னதுன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் வேர் த வாட்டர் வேப்பரோட கன்வர்ஷன் வந்து நம்ம ஒரு லிக்விட் ஃபார்மில் பண்ணுவோம், அதுதான் கண்டென்சேஷன். ஓகேவா? இட்ஸ் லைக் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் மில்க் வந்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் சைடில் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் வச்சுருங்க. இந்த பிளேட்டை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து என்ன இருக்குன்னா லைக் நிறைய ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ் என்னதுன்னா வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டர் வேப்பர் வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில், அந்த வாட்டர் வேப்பர் சூடாகி, இப்போ மில்க் வந்து சூடு ஹீட் பண்ணப்பனா அது வந்து என்ன ஆகிக்கிட்டு இருந்துச்சு, வாட்டர் வேப்பராக போய்கிட்டு இருந்துச்சா. அந்த வாட்டர் வேப்பரை வந்து நீங்கள் வந்து கூல் டவுன் பண்ணிட்டீங்க. ஸோ கூல் டவுன் பண்ணோடனே அது என்ன ஆயிருக்குன்னா லிக்விடில் மாறிடுச்சு. இந்த ப்ராசஸ் பேர் தான் கண்டென்சேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஒரு கிளாஸில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சால்ட் இல்லைனா சுகர் ஏதாச்சும் ஒன்று போடுறோம். போட்டதுக்கப்புறம் அது வந்து டிசால்வ் ஆகிடும். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கப்புறம் அதே வாட்டரில் இன்னும் சால்ட் போடுங்க, திருப்பி அதுவும் டிசால்வ் ஆகிடும். திருப்பி போடுங்க, அதுவும் டிசால்வ் ஆகிடும். திருப்பி போட்டு பாருங்கள், அது வந்து டிசால்வ் ஆகாது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் வந்து அதுவாக டிசால்வே ஆகாது, கீழே போயிட்டு செட்டில் ஆகிடும். செடிமெண்ட்டாக இருக்கும், கீழே தான் இருக்கும், பட் அது வந்து டிசால்வ் ஆகாது. அப்படின்னா என்னதுன்னா வாட்டர் வந்து அந்த டைமில் வந்து சேச்சுரேட்டடாக மாறிடுச்சு. ஸோ இட் இஸ் இன் அ சேச்சுரேட்டட் ஸ்டேட். அதுக்கப்புறம் அதால் இன்னும் வந்து அந்த சால்ட்டை வந்து டிசால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜை வந்து சேச்சுரேட்டட் ஸ்டேஜ்னு சொல்வோம். ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு லைக் நம்ப இருக்கிறோம்ல, நம்மளுக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு இது இருக்குது, லெவல் இருக்குல்ல. லைக் நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே போவோமா? இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. லைக் ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சாப்பிட்டதுக்கப்புறம் போதும் அப்படின்னு இருப்போம்ல. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்தா நம்மளால் என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. ஸோ அதே மாதிரி எல்லா சப்ஸ்டான்சஸ்க்கும் அப்படி தான். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும், அவ்வளோ லெவலில் தான் அவங்க வந்து மெட்டீரியல்ஸை வந்து டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸை டிசால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மெட்டீரியல் டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் அவங்களால டிசால்வ் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜை வந்து சேச்சுரேஷன் ஸ்டேஜ்னு சொல்வோம். அந்த சொல்யூஷனை வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்து சேச்சுரேஷன் ஸ்டேஜ். இப்போ அதே வாட்டரை வந்து, அதே வாட்டர் எதில் வந்து சால்ட் வந்து டிசால்வ் ஆகாமல் இருக்குல்ல, அந்த வாட்டரை எடுத்துகிட்டு சூடு பண்ணி பாருங்கள். அது வந்து சூடு பண்ணி பார்க்கும்போது என்ன பார்ப்பீங்கன்னா அந்த சால்ட் வந்து அந்த வாட்டரில், ஹாட் வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். இப்போ என்னன்னா நம்மளை மாதிரி தான், இப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்கோம், ரொம்ப வேலையை பார்க்காம இருக்கோம், லைக் லேசியாக இருக்கோம், நார்மலாக வீட்லேயே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம 2-3 சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனால் அதுவே நம்ம நிறையா எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம், நிறையா வேலை பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா பசிக்கும்ல. அப்போ நம்ம 2-3 சப்பாத்தி இல்லை 5 சப்பாத்தி வேணும், 4 சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நிறையா நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் அவங்களோட சேச்சுரேஷன் லெவலும் மாறும். லைக் அவங்கள ஹீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அமௌண்ட், அந்த டிசால்வ் பண்ணுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வந்து சேச்சுரேஷன் லெவல், லைக் அது வந்து மேபி மாறலாம்.
அக்கார்டிங் டு த சப்ஸ்டன்ஸ். சப்போஸ் அந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இன்னும் டிசால்வ் பண்ணுறதுக்கு டிசால்வ் பண்ண முடியுது அந்த சப்ஸ்டன்ஸ்னால. ஸோ இந்த சாப்டரில் நம்ம பார்த்தது என்னென்னதுன்னா, மெத்தட்ஸ் ஆஃப் எப்படி எப்படி சப்ஸ்டான்ஸை வந்து செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்ததுலாம், மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அஸ் வெல் அஸ் சேச்சுரேஷன் லெவல். எப்போ ஒரு கண்டென்ட் வந்து ஒரு சப்ஸ்டான்ஸ் வந்து எப்போ சேச்சுரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் இவ்வளோதான். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ்